கோவையில் ஒரு சில கல்லூரிகளுக்கு விடுமுறையை அளிக்கும் அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. கோவையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி மற்றும் பில்லூர் அணைகளில் நீரிருப்பு குறைந்துள்ளது. பருவமழை பெய்து போனதால் அணைகளில் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. 50 அடி உயர நீர்த்தேக்கம் கொண்ட சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 18.75 அடியாக சரிந்துவிட்டது. தினமும் 4 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுவதால் நீர்மட்டமும் குறைந்து வருகிறது. இதேபோல 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் 63 அடியாக குறைந்துள்ளது. இதில் 40 அடிக்கு மண்சகதி தேங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாய தேவைக்கான தண்ணீர் இருப்பும் குறைந்து வருகிறது. இதனிடையே கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு பெரிய அளவில் இருப்பதால் சொந்த ஊர்களுக்கு பலர் திரும்பி வருவதாலும் கோவையில் தண்ணீர் தேவை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு சில கல்லூரி நிறுவனங்கள் விடுமுறை அளித்து விடுதி மாணவர்களையும் அவரது சொந்த ஊர்களுக்கு அனுப்பியுள்ளனர். கோவையில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பிரச்சினையை எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது கட்டாயமாகியுள்ளது.